ஹாய், வெல்கம் டு இன்ஃபினிட் கிரியேஷன். ப்ரான் தோசை, அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, மல்லி இலை எல்லாமே நறுக்கி வச்சாச்சு. இப்போ ரெண்டு முட்டையை உடச்சி சேர்க்குறேன். இதில் நறுக்கி வச்ச வெங்காயம் 1, 2, 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தக்காளி 1 1/2 ஸ்பூன். நறுக்கி வச்ச மல்லி இலை 1 ஸ்பூன். கொஞ்சம் அதிகமாகவும் சேர்க்கலாம், நல்லா தான் இருக்கும். தேவைக்கு உப்பு 1 1/2 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் ப்ரான் ரோஸ்ட் இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இந்த ப்ரான் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தோசைக்கல்லில் மாவு அப்ளை பண்ணிடலாம். 2 கரண்டி மாவு ஊற்றியிருக்கேன். இது அதிகம் அழுத்தம் கொடுக்காம அப்படியே லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுடலாம். இதில் நெய், தேவைக்கு ஏற்ற மாதிரி நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இதோட ஓரங்கள் கொஞ்சம் பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம ப்ரானை சேர்க்கலாம். ஸ்டவ் வந்து சிம்லே இருக்கட்டும், எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இது மூடி போடணும்னு தேவையில்லை, 2 நிமிஷத்தில் தன்னால் வெந்துடும். ஸ்டவ் மட்டும் சிம்மில் இருந்தால் போதும். இது வெந்தாச்சு, இப்போ மடக்கி விட்டு 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். சூப்பரான ப்ரான் தோசை தயார். இந்த ப்ரான் தோசையை திருப்பி போடாமலும் எடுக்கலாம், அதாவது மடக்கி விடாமல் விரித்து போட்டே எடுக்கலாம். இந்த தோசை மாவில் வந்து நம்ம ப்ரான் ரோஸ்ட் சேர்க்கறதால தோசை வந்து ஒட்டிக்காமல் அப்படியே அழகாக வரும். இதே இது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கிற ப்ரான் ரெசிபி ஏதாவது சேர்த்திங்கன்னா அது வந்து ஒட்டிக்கும், தோசை மாவில் ஒட்டிக்கும், அவ்வளோ ஈஸியாக அது வெந்து வராது. அதனால தான் நான் ப்ரான் ரோஸ்ட் சேர்த்தேன். அது கெட்டியாக இருக்கிறதால நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் வசதி, அது குயிக்காக வெந்துடும். இது 2 இல்லைன்னா 3 நிமிஷத்தில் வெந்துடும். மூடி போடணும்னு அவசியம் இல்லை, அதே மாதிரி திருப்பி விடவும் வேண்டாம். தயாராயாச்சு. இதை நான் மடித்து விடாமல் அப்படியே விரித்து போட்டே எடுக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.